ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ப்ராடக்ட் இல்லைங்க, ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஜான்சியோட ஹோம் கேர் ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல எப்போ ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட் வாங்க ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலோட கிச்சன் ஆர்கனைசேஷன் கிச்சன் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன், மல்டி கிளீனர் ஸ்ப்ரே. அது யூஸ் பண்ணி அடுப்பு இன்னும் சிங்கில் உள்ள டேப் இதெல்லாம் க்ளீன் பண்ணி காட்டியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த ஸ்ப்ரே எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நான் சவுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆரம்பிச்சாச்சு, நம்ம எங்கேயுமே போக முடியலை, திருப்பி நான் ரிட்டர்னும் ஆக முடியலை. அப்போ இங்கே நான் அதுக்கு ஈக்குவலாக வேறு ஸ்ப்ரே வாங்கி நிறைய ஒன்று ரெண்டு ஸ்ப்ரே ட்ரை பண்ணினேன், எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. அப்போ ஜஸ்ட் ஆஸ்க் ஜான்சியோட மல்டி கிளீனர் ஸ்ப்ரே வந்து நான் ட்ரை பண்ணேன், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அதுலேருந்து தான் நான் வந்து ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட் வாங்க ஆரம்பித்தேன். இதோட எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு புதுசுன்னெலாம் சொல்ல முடியாது. டிஸ்வாஷர் ஜெல்லு, இன்னும் மல்டி கிளீனர் ஸ்ப்ரே, வாஷிங் லிக்யூட், அது எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குது. அதோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். நான் வாங்கிட்டு புது ப்ராடக்டோட ரிவ்யூ யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க ரிவ்யூ பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸுங்க. டிஷ்வாஷர் ஜெல்லு, மல்டி கிளீனரு, இந்த ஃபேப்ரிக் வாஷ், இது எல்லாமே நல்லா பேக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நல்லா பேக் பண்ணி செல்லோடப் போட்டு பேக் பண்ணி இன்னும் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதோட அவங்களுடைய பேம்ப்ளெட்ஸ் ரெண்டும் அனுப்பியிருந்தாங்க, ரெண்டு மாஸ்க் இதெல்லாம் சேர்த்து அனுப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லோடப்பு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ராப்பெல்லாம் வந்து வெளியில் மட்டும் போடலங்க. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த மூடியோடு சேர்த்து அடியில் கொடுத்து அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு லீக் ஆகாது. இந்த மாதிரி உள்ள வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லீக் ஆகாது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். முதல்ல டிஷ்வாஷர் ஜெல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 4-5 ட்ராப் எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நிறைய பாத்திரங்கள் கழுவிடலான்னு போட்டிருந்தாங்க. நான் என்கிட்ட ஏற்கனவே இருந்த பழைய டிஷ்வாஷர் ஜெல் வேறு பிராண்டோடதை எடுத்து நான் பார்த்தேன். பாருங்கள், நீங்கள் பார்க்கலையே தெரியும் எந்த அளவுக்கு வாட்டரியாக இருக்குன்ட்டு. நான் இதில் உங்களுக்கு ரெண்டு பிராண்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆஸ்க் ஜான்சியோடதையும் எடுத்து பார்க்கலாம். பார்க்கலையே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி 4 ட்ராப் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ பாத்திரத்தையுமே தாராளமாக கழுவிடலாம். நல்ல நுரையும் இருந்தது. இந்த மாதிரி பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டிஷ்வாஷர் ஜெல் போட்டாலுமே நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல பால் பாத்திரம் அடிப்பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பால் காய்ச்சின பாத்திரம், பால் காய்ச்சினதை விட 2 தடவை ரீஹீட் பண்ண பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் அடிப்பிடிச்ச பாத்திரமும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். ஆனால் நான் தேய்ச்சி பார்த்ததுக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி வந்து அந்த பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்மெல் இருந்தது. சில இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும், அப்போ நம்ம வந்து குக் பண்ணுற பாத்திரத்தில் அந்த ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்காது. இது ஸ்மெல்லும் மைல்டாக இருந்தது, நல்ல க்ளீனாகவும் ஆச்சு. இப்போ என்னோடய ஃபேவரேட் மல்டி கிளீனர் ஸ்ப்ரே இதை யூஸ் பண்ணி காட்டிடுறேன். இந்த டேப் பார்த்துக்கோங்க, இதில் ஜஸ்ட் ஸ்ப்ரே தான் பண்ணினேன். நான் இதில் ஊறவும் வைக்கலை, தேய்ச்சும் விடலை. நல்ல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அழுத்தி தேய்ச்சாலே போதும், நல்ல ஷைனிங் ஆகிடுச்சு. Thank you.
இப்போ நம்ம ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி பார்த்தலாம். முதல்ல எல்லா இடத்துலையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பாஞ்சை வச்சு நம்ம வந்து தடவி விட்டுக்கலாம். அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலங்க, லைட்டாக எல்லா இடத்துலையும் அது படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன். இதை நீங்கள் இந்த கம்பி வலையெல்லாம் போட்டு தேய்க்க வேண்டியதே இல்லைங்க. ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அழுத்தி துணியை வச்சு தொடச்சாலே நல்லா க்ளீன் ஆகிடுது. நான் உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக் வாஷ் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபேப்ரிக் வாஷ் ஆக்டோ இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இதுவே வந்து ஃபேப்ரிக் வாஷ் பயோன்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக இந்த பயோ தான் நான் யூஸ் பண்ணுறது வழக்கம். அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்காமே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பயோ. இன்றைக்கி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபுல் லோடுக்கு வந்து 2 ஸ்கூப் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவுமே நல்ல திக்காக இருக்குதுங்க. இன்னைக்கு இதை யூஸ் பண்ணல நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நம்ம வழக்கமாக வாஷிங் மிஷினில் துணி போட்டு நம்ம துவைக்கையில் வந்து நிறைய நேரம் நியர்லி 1 ஹவர் கிட்டே எடுத்துக்கும். இப்போ நல்ல துணியெல்லாம் நான் போடுறேன்னா நான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வாஷ் தாங்க யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட கும்மி அலசுற மாதிரி தான். இன்றைக்கி நம்ம இதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கும்மி அலசையிலேயே எந்த அளவுக்கு வந்து நமக்கு அழுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வாஷிங் முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. நான் இன்றைக்கி கண்டிஷனர் கூட எதுவுமே கம்ஃபர்ட் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படி இருந்து கிளாத் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃப்ளோர் கிளீனர்லாம் இன்னும் சொல்ல போனால் சில சமயம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த வடுவெல்லாம் தெரியும். இதில் வந்து அந்த மாதிரி எந்த வடுவும் இல்லை. காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்படி நீட்டாக இருந்தது தர. ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் இது போட்டு தொடச்சிங்கன்னா தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி வச்சு தொடங்க. ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப டாமினேட்டிங்காக இல்லைங்க, ஒரு நல்ல நறுமணமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்க் ஜான்சியோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கீழே அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாங்கியில் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்க் ஜான்சியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆஃபரோட ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.